அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இனிய காலை வணக்கம். நேற்று திருக்குறளினுடைய ஒரு முன்னுரை, ஒரு எளிய அறிமுக உரையை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நமக்கு எது எது பாடமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற சில பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அதாவது இல்வாழ்க்கை, செய்நன்றி அறிதல், வெகாமை, வெகுளாமை, ஊழ் அப்படின்னு சொல்லக்கூடிய 1, 2, 3, 4, 5 அதிகாரங்கள்லேருந்து சில பாடல்கள் நமக்கு செய்யலாக வந்திருக்கு. அற்புதமான அதிகாரங்கள், அஞ்சுமே ஒரு எப்படி சொல்றது, இன்ட்ரெஸ்டான அற்புதமான அதிகாரங்கள். அதாவது இல்வாழ்க்கை, கணவனும் மனைவியும் சேர்ந்து நடத்துகின்ற இல்வாழ்க்கை எப்படி இருக்கணும், கணவன் மனைவி இருவரும். இப்போ திருமண வகுப்பில் பார்த்தீங்கன்னா வாழ்த்தோம், ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க, அந்த மாதிரி வாழ்க அப்படிங்கிற மாதிரி இல்வாழ்க்கையை பற்றி சொல்றோம். செய் நன்றி அறிதல், ஒருவன் தகுந்த சமயத்தில் தக்க சமயத்தில் செய்த நன்றியினை மறவாமல் இருத்தல். நன்றினா உதவி. ஒரு அவசரமான சமயத்தில் உன் நண்பன் உனக்கு உதவி செய்கிறான், அதை நாம மறக்காம இருக்கணும். அதை பற்றி வெகாமை, கோபப்படுதல், எதுக்கு எடுத்தாலும் கோபம் சொல்லி நமக்கெல்லாம் இப்போ கோபம் நல்லாவே வருது. வெகாமை என்னங்க, எனக்கு இதுக்கு மார்க்கே போட மாட்டேங்கிறீங்க, ஒரு தானே ஒரு மிஸ்டேக் தானே, நீங்கள் ஒரு மார்க் குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சண்டைக்கு வரீங்க, அது வெகாமை. சாரி, வெகுளாமை, அது வெகுளாமை, கோபப்படாமல் இருத்தல்ங்கிறது வெகுளாமை. மன்னிக்கிறேன், வெகாமைங்கிறது பார்த்தீங்கன்னா பிறன் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல் வெகாமை. வெகாமைனா மற்றவங்க வச்சிருக்கிற பொருளுக்கு ஆசைப்படாமல் இருத்தல். வெகுளாமை அப்படிங்கிறது கோபப்படாமல் இருத்தல். ஐயா என்ன சொன்னதான், ஐயா எனக்கு இந்த 2 மார்க் வரணுங்க ஐயா, நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க, டே உன் கையெழுத்து நல்லாடா, அவன் நிறுத்தி எழுதணும்டா, இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுப்பா அப்படின்னு என்னை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே போகிறேன் இல்லையா, அதுதான் வெகுளாமை. அடுத்து ஊழ், ஊழ்னா முன் ஜென்மத்தில் நாம் செய்த வினைகள், அந்த வினையை இப்போ நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். சில பேர் யாருக்கு வந்து இல்லையா, ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறாங்க, அதுக்கு பேர் தான் ஊழ். சரி, இந்த ஊழை பற்றி நடத்தும்போது அதில் ஒரு செய்தியை சொல்கிறேன் உனக்கு. என்ன அது, நம்ம வீட்டிலே நடக்கிற ஒரு சங்கதி தான் பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். என்ன தெரியும் சொல்லி அப்புறம்னே அதையே அப்போ நடத்துவானே. வீட்டில் உங்கள் அப்பா உங்கள் அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கவே, உங்கள் அம்மா தூக்கி அந்த பக்கத்தில் ஒரு குண்டா இருக்கும் சமயக்கட்டில் பார்த்தீங்கன்னா, சில்வர் குண்டா தூக்கி அப்படின்னு டப்புன்னு போடுவாங்க. உங்கள் அப்பா அங்கே ஹாலில் உட்காந்துட்டுப்பார், என்னடைய குண்டாவில் சத்தம், ஒன்றும் இல்லைங்க கைதவறி விழுந்து போச்சு. அந்த நேரத்தில் அந்த குண்டா வந்து உங்கள் அப்பாவாக உருவகப்படுத்திக்கிறாங்க உங்கள் அம்மா, உங்கள் அப்பாவை மிரட்ட முடியாது. அச்சா, சில அப்பாக்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவை அடிச்சுப்படுற அப்பாக்கள், முரட்ட அப்பாக்கள் இருக்காங்க. இப்போ நாமெல்லாம் அப்படி இல்லை, நாம் சாது. சில அப்பாக்கள் இருக்காங்க இல்லையா, அதனால் அந்த கோபத்தை எங்கே காட்டுறது, உங்கள் அப்பா மேலே இருக்கிற கோபத்துலையோ அது உங்கள் பாட்டி மேலே, உங்கள் அவங்க அம்மா, உங்கள் அம்மாவுடைய மாமியார் அவங்க மேலே அந்த கோபத்தை காட்டணும். அந்த குண்டாவை தூக்கிட்டா அப்படின்னு போடுறோம். அந்த குண்டாவை பார்த்தீங்கன்னா சில குண்டாவை பாரு ஒடுங்கி போயிடும். என்னை எங்கெங்கிருந்து வந்து பொண்ணு கேட்டால் என் தலை எழுத்து ஊழ் அப்படிங்கிற இல்லையா, என் வேணை நான் உங்கள் அப்பா கிட்ட மாட்டி முடிக்கிறேன். சிங்கப்பூரில் கேட்டான், திண்டுக்கல்லில் கேட்டான், கோயம்புத்தூரில் கேட்டான், ஒரு திரைப்பட பாடலே வரும் அது அப்புறம் பின்னாடி சொல்கிறேன். அங்கே கேட்டான், இங்கே கேட்டான், கோயம்புத்தூரில் கேட்டான், மதுரையில் கேட்டான், திருச்சியில் கேட்டான், கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம மாசிலா பழகி மேட்டூரையும் தவிர எல்லா ஊரையும் சொல்லிட்டு கடைசியில் என் தலையெழுத்து உங்கள் அப்பா கிட்ட மாட்டிட்டு நான் முடிக்கிறேன். அதுக்கு பேர் தான் ஊழ். அந்த கோபத்தை எங்கே காட்டுறது, ஓட்டில் இருக்கிற குண்டா மேலே. நீ வேணா சமயக்கட்டில் போய் பார், கட்டாயம் 2-3 குண்டா ஒடுங்கி இருக்கும். அனுபவமானு கேட்காத அனுபவத்தினுடைய விளைவு தான் நான் சொல்கிறது எல்லாமே. எங்கள் வீட்டில் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 5-6 சில்வர் குண்டா ஒடுங்கி போயிட்டாரு, அதை மாற்றி மாற்றி வேற குண்டா வாங்கி வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான் எங்கள் வீட்டில். சரி, இப்போ நாம் செய் நன்றி அறிதலுக்கு போகலாம். இல்வாழ்க்கை பின்னாடி கடைசியாக வருவோம். ஃபஸ்ட்டு எளிமையாக இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய பகுதி செய் நன்றி அறிதல். அதிலிருந்து ஒரு 3 பாடலை இன்றைக்கி நாம் பார்க்கலாம். பா, செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. அற்புதமான பாடல். தேர்வு எழுதிட்டு இருக்கிறான், கடைசி பரிச்சு பயாலஜி பரிச்ச பேனா, கடைசி 5 மார்க் கேள்வி எழுதிட்டு இருக்கிறான். நெடுவினான் பேனாவில் இங்கிருந்து இருந்து போச்சு, இன்னொரு காமன் நேரம் தான் இருக்குது, மணி 12:50 ஆகி போச்சு. எழுதுனா அது எழுதுனா நமக்கு 100 மதிப்பெண் கட்டாயம் வந்துடும். ஐயோ சார், பேன அவளை இங்கே தீர்ந்து போச்சு சார், என்ன சார் பண்ணிட்டோம் அப்பதான் அழுகிறான். கிளாஸ் அந்த ரூமில் இருக்கிற சூப்பர்வைசர்கிட்ட சொல்லி நீ கண் கலங்குற, அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாரு, ஏ பதட்டப்படாது, இரு இரு இன்னும் 20 நிமிஷம் இருக்குது, பதட்டப்படாதுப்பா எழுதி போகலாம் தைரியமாக இருக்கு. ஏப்பா அரா 2 பேனா வச்சுருக்கியாடா, ஐயா எங்கே இருக்குது சார், ஒருத்தன் எடுத்து கொடுக்குறான். அந்த சமயத்தில் அந்த எடுத்து கொடுத்த பையன் நமக்கு எப்படி தெரியுமா, நம்ம குலதெய்வமாக தெரியும். டே சாமி ரொம்ப நன்றிடா, தேங்க்ஸ்ரா, பேனா கொடுத்து உதவுனேன், ஏ மறக்க மாட்டேன்டா, எப்பவுமே மறக்க மாட்டேன். இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 50 வருஷம் கழிச்சு அவனை பார்த்தாலுமே இல்லையா, அன்றைக்கி நீ மட்டும் எனக்கு பேனா கொடுத்து உதவலைன்னா என் பொழப்பே சிக்கலாக போயிருக்கும், பேனா கொடுத்து உதவுனேன். அதுதான்
எப்படி எப்படியா செய்யாமல் நீ பிறருக்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்கும்போது செய்த உதவிக்கு மற்றொருவன் உனக்கு செய்த உதவிக்கு வையகம் இந்த பூலோகத்தையும் வானகம் விண்ணுலகத்தையும் ஆற்றல் அறிது பரிசா கொடுத்தா கூட ஈக்குவல் ஆகாது. அதாவது நீ பிறருக்கு செய்யாமல் நீ மற்றவருக்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்கும் போது நீ யாருக்கு ஹெல்ப்பும் பண்ணல. பண்ணியிருப்பான், அவசரத்துல பண்றதில்ல பெரும்பாலும். அப்படி செய்த உதவிக்கு மற்றொருவன் உனக்கு செய்த அந்த உதவிக்கு வையகமும் இந்த பூலோகத்தையும் வானகமும் விண்ணுலகத்தையும் ஆற்றல் அறிது பரிசா கொடுத்தா கூட ஈக்குவல் ஆகாது. ஏன்னா இந்த காலத்துல உதவி செய்யறதுங்கிறது அவ்வளவு பெரிய சிரமமா இருக்கு. கலிகாலம், சப்போஸ் வண்டியா போகும்போது கீழே விழுந்துடுறான், நானே விழுந்திருக்கிறேன், பாக்குறோம் சுத்தி பண்ணி பார்த்துக்கிட்டு தான் போறானே விட அடடா பாவனா விழுந்தானே தூக்கி விடுறோம். பத்து பேர் போனா ரெண்டு பேர் தான் வரான். ஏன் மற்ற என்ன டேம் எது போதையை விழுந்தானா நாம தூக்கிட்டு தூக்கிட்டு நமக்கு கொரோனா வந்து எடா பண்றது. இப்ப அந்த பயம் விழுந்தியாவா சந்தோஷம் நீயே எந்திரிச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் ஆள் இருக்குதே தவிர நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை. அதனால உதவி செய்யறதுங்கிறது இன்னைக்கு காலம் அப்படி ஆகிப்போச்சு. அதனால நீ மற்றவருக்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்கும் பொழுது ஒருவன் உனக்கு செய்த உதவிக்கு இந்த பூலோகத்தையும் விண்ணுலகத்தையும் பரிசா கொடுத்தா கூட அறிந்து ஈக்குவல் செய்ய முடியாது. அதான் அந்த பாட்டு நடக்கும். ஓகேவா? அடுத்த பாட்டு காலத்தினால் செய்த நன்றி ஒரு வார்த்தை விட்டுட்டேன். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் சிறிது எனினும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த ரெண்டு ஒரே வார்த்தை. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. காலத்தினால் தகுந்த காலத்தில் செய்த நன்றி ஒருவன் செய்த உதவி சிறிது எனினும் ரொம்ப சாதாரண முன்ன சொன்ன மாதிரி ஒரு பேனா கொடுத்து உதவுறது, பென்சில் கொடுத்து உதவுறது, ரப்பர் கொடுத்து உதவுறது. அட அப்படியுமே கடா உன் ஃபேஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா சின்னதாக ஒரு ஃபிட்டு கொடுத்து உதவுறான் ஒன் மார்க். அல்லது இப்படி சாட காட்டுறான், தலை சொல்லி தலை சொரிஞ்சா ஏ, மூக்கு சொரிஞ்சா பி, காதை சொரிஞ்சா சி அப்படின்னு ஒன் வாடுக்கு ஆப்ஷன் ஒரு மதிப்பெண் விடாமல் நீ வச்சிருக்க இல்லையா தெரியும். ஏன்னா அது அதெல்லாம் நாங்களும் பண்ணவங்க தான். இப்படி த ஒன் மார்க்குக்கு இப்படி தலையை சொரிஞ்சோம்னா ஆ, காதை சொரிஞ்சினா ஆ, இப்படிலாம் அதையும் எங்கள் வாயார் கண்டுபிடிச்சி என்னை பிடிச்சி மொத்தியிருக்கிறார். அப்படி காலத்தினால் தகுந்த சமயத்தில் செய்த நன்றி ஒருவன் செய்த உதவி சிறிதெனினும் சிறிதாக இருந்தாலும் ஞாலத்தின் மான பெரிது. ஞாலம்னா உலகம், இந்த உலகத்தை விட அந்த உதவியானது மிகவும் பெரியது. ஏன்னா இந்த காலத்தில் உதவி செய்யறதுங்கிறது அவ்வளவு ஒரு அபூர்வமாக இருக்குதுன்னு வச்சுக்குவேன். இப்போ எவன் மனுஷன் மனுஷன் உதவுறான். அதனால காலத்தினால் செய்த நன்றி தவிர காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. ஒன்னு ரெண்டு மூணு நாலு சரி. ஆக தகுந்த சமயத்தில் ஒருவன் செய்த உதவி ரொம்ப சாதாரணமான உதவியாக இருந்தாலும் உலகத்தை விட அது மிகவும் பெரியது. அக உதவி செய்யணும், உதவி செய்து வாழணும். அடுத்த பாட்டு பார்க்கலாம். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பயன் தூக்கார் எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல் இப்போ ஒருத்தன் உதவி பண்றோம்னா அவன் நாம சொல்றோம் இல்லையா, நான் இன்னைக்கு அவனை கடை கூடிப்பே ரெண்டு தோசை வாங்கி கொடுத்தடா, அவன் ஒரு கஞ்சப்பைய ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டானா அப்படிங்கிறோம் இல்லையா நாம. அந்த மாதிரி நாம உதவி செஞ்சோம்னா அடுத்தவனு நமக்கு உதவி செய்வான் அப்படின்னு எதிர்பார்க்கிற காலமா இருக்குது இப்போ. ஆனால் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்த உதவி ஒருவன் செய்த உதவியை நயன் தூக்கின் ஆராய்ந்து பார்த்தால் நன்மை கடலின் பெரிது. அந்த உதவியால் கிடைக்கக்கூடிய நன்மை கடலை விட பெரியது. கடலுக்கு எல்லையே கிடையாது, அந்த கடலை விட மிகவும் பெரியது. ஆக எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஒருவன் செய்த உதவியை ஆராய்ந்து பார்த்தால் அதனால் கிடைக்கக்கூடிய உதவி கடலை விட மிகப்பெரியது. நீ முதல் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீ மற்றவருக்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்கும் பொழுது ஒருவன் செய்த உதவிக்கு இந்த பூலோகத்தையும் விண்ணுலகத்தையும் பரிசா கொடுத்தா கூட ஈக்குவல் ஆகாது, ஆற்றல் அறிது. தகுந்த சமயத்தில் ஒருவன் செய்த உதவி சாதாரண சிறிதுதான், சாதாரண உதவியா இருந்தாலுமே உலகத்தை விட மிகப்பெரியது. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஒருவன் செய்த உதவியினை ஆராய்ந்து பார்த்தால் அதனால கிடைக்கக்கூடிய நன்மை கடலை விட பெரியது. ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம உதவி வாழணும், அதுதான் மனித தன்மை. மாணவ செல்வங்கள், மூணு பாடல் அருமையான பாடல் செய்யணும் எழுதல பாடம். மீதம் இருக்கின்ற மற்ற சில பாடல்களை நாளைய பதிவில் காண்போம். மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.